நம்ம இன்னைக்கு வீட்லேயே ஹோட்டல்ஸில் கிடைக்கிற மாதிரி நல்ல கெட்டியான தயிர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த சுலபமான முறையில் நீங்களும் வீட்லேயே தயிர் ரெடி பண்ணி பாருங்கள். அப்படி கடையில் வாங்கினது போல் நல்ல கெட்டியாக க்ரீமியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். பொதுவாக நம்ம உரமோர் வச்சு தயிர் பண்ணுவோம்ல, அப்படி இல்லாமல் ஒருவேளை நம்மளுக்கு சில டைமில் உரமோர் இருக்காது, அந்த மாதிரி டைமில் கூட நம்ம தயிர் எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் நான் சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ ரெண்டு விதமாகவுமே நம்ம இன்றைக்கி தயிர் செய்ய போகிறோம், உரமோர் வச்சு அதுக்கப்புறம் உரமோர் இல்லாமல். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் அளவு பால் எடுத்துக்கோங்க, நல்ல கெட்டியான தண்ணி சேர்க்காத பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பால் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பால் ஒரு கொதி வந்துடுச்சு. இதை நல்லா ஒரு டைம் கலந்துக்கோங்க. இது வந்து தண்ணி சேர்க்காத கெட்டியான பால், அதனால் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தண்ணி சேர்த்த பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. முழுமையாக ஆற வைக்கக்கூடாது, வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் பால் கொடுப்போம்ல, அந்த அளவுக்கு சூட்டில் இருந்தால் ஓகே. ரொம்ப சூடாக இருந்தாலும் தயிர் கரெக்டான அளவு கெட்டியாகாது. அதே மாதிரி ரொம்ப சூடாக ஆறி இருந்தாலுமே கரெக்டான தயிர் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். இப்போ எடை எடையில் இந்த மாதிரி ஆடைகளை எடுத்துகிட்டே வாங்க. இந்த ஆடைகள் இருக்கக்கூடாது. இந்த ஆடைகளை நம்ம சேமித்து வச்சு நம்ம வந்து வீட்டிலையே ஹோம்மேட் நெய் பண்ண முடியும். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வெதுவெதுப்பான சூடு வர வரைக்குமே இதில் ஆடைகள் விழுந்துகிட்டே இருக்கும். அந்த ஆடைகளை எடுத்து சேமித்து வச்சுட்டே இருங்க. ஆடையோடு நம்ம தயிர் செய்யும் போதுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கடையில் கிடைக்கிறது போல் கெட்டியான க்ரீமியான தயிர் வேணும்னா கண்டிப்பாக ஆடைகளை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா 2 பாத்திரத்தில் இந்த தயிரை நான் மாற்றிக்க போகிறேன். பிளாக் கலர் பவுலில் செய்ய போகிற தயிர் வந்து நம்ம உரமோர் ஊற்றி நார்மலாக செய்கிற தயிர். அதுக்கப்புறமா இந்த சின்ன கிண்ணத்தில் பண்ணுறது உரமோர் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ 2 கிண்ணத்துலையும் நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக நான் 2 வெவ்வேறு கிண்ணத்தில் மாற்றிருக்கேன். இப்போ ஒரு சின்ன பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம கடையில் வாங்கின தயிர், புளிக்காத தயிராக இருக்கணும். இப்போ இதில் 1 கரண்டி அளவு பால் எடுத்துக்கோங்க, நம்ம காய்ச்சியாக அரை வச்சுருக்கோம்ல அந்த பால். இப்போ ஒரு சின்ன விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பிளாக் கலர் பவுலில் எடுத்துருக்கிற பால் வந்து 2 கப் அளவு பால் இருக்கும். ஸோ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் பாலுக்கு 1 டீஸ்பூன் அளவு தயிர் கரெக்டாக இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து விஸ்க் வச்சுட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாலில் இதை சேர்த்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது வெயில் காலன்றதுனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு தயிர் ரெடி ஆயிரும். 3-4 மணி நேரத்துக்குள்ளவே தயிர் ரெடி ஆயிரும். சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணியே நம்ம வந்து கடைகளில் கிடைக்கிற மாதிரி கெட்டியான தயிர் பண்ண முடியும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து உரமோரே இல்லாமல் எப்படி தயிர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில டைமில் நம்மக்கிட்ட உரமோர் இருக்காது, இதுக்காக தனியாக கடையில் தயிர் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இது போல் நீங்கள் தயிர் ரெடி பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து காய்ந்த வரமிளகா இருக்குல்ல, அதை எடுத்திருக்கேன். காம்போடு தான் எடுக்கணும். இது போல் உள்ள நல்லா முங்குறது வரைக்கும் டிப் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. உங்கள்கிட்ட வரமிளகா இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட பண்ணலாம். பச்சை மிளகாயுமே காம்போடு வைக்கணும். நல்லா டிப் ஆகிறது போல், நல்லா டிப் பண்ணி முங்குறது போல் வைக்கணும். இப்போ இதை அப்படியே 1/2 மணி நேரம் தனியாக வச்சுருங்க. உரமோர் ஊற்றி பண்ண தயிர் வந்து 3 மணி நேரத்தில் இல்லை 4 மணி நேரத்தில் தயாராயிரும். உரமோர் இல்லாமல் காய்ந்த மிளகாய் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த தயிர் வந்து 6 மணி நேரத்தில் தயாராயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான முறையில் கடைகளில் கிடைக்கிற மாதிரி கெட்டியான க்ரீமியான தயிர் சூப்பராக தயாராயிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக க்ரீமியாக இருக்குது. இதை அப்படியே கூட சாப்பிடலாம். சம்மருக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது இது இன்னுமே நல்லா திக்காகும்.
அடுத்து நம்ம உரமோர் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தயிரும் சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக க்ரீமியாக இருக்குது. இந்த தயிரை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் உரமோருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிரை வச்சு நீங்கள் வந்து அதிக குவான்டிட்டியில் தயிர் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது இந்த மிளகாயை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெண்டு விதமான தயிர் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உரமோர் வச்சு அதுக்கப்புறம் உரமோர் இல்லாமல் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தயிர் ரெசிபி உங்களாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.